தமிழ் சினிமாவில் இயக்கம் மற்றும் தயாரிப்பில் தனக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே கொண்டவர் தான் இயக்குனர் மணிரத்னம். தன்னுடைய தனித்துவமான இயக்கத்தில் தலை சிறந்து விளங்கியவர் தான் மணிரத்னம். இப்போ நம்ம இவருடைய படைப்பில் வெளிவந்த மாபெரும் வெற்றி பெற்ற 8 திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது திரைப்படம் அக்னி நட்சத்திரம். 1988 பிரபு, கார்த்திக், அமலா, விஜயகுமார், நிரோஷா போன்ற பல பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. 2 சகோதரர்களுக்கு இடையே நடக்கிற பாச போராட்டத்தை ரொம்பவே தத்ரூபமாக வெளிக்கொண்டு வந்திருப்பாரு மணிரத்னம். இளையராஜாவுடைய இசை இந்த படத்துக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துச்சு. இந்த படத்துடைய வெற்றி வச்சு ஹிந்தி, தெலுங்கு போன்ற மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. அப்போவே 6 கோடி வரைக்கும் வசூல் செய்த படமாக அக்னி நட்சத்திரம் திரைப்படம் பார்க்கப்படுது. அடுத்த திரைப்படம் நாயகன். கமலஹாசனுடைய சினிமா வாழ்க்கையே புரட்டி போட்ட படங்களில் இது ஒரு முக்கியமான படம்னே சொல்லலாம். 1987 மணிரத்னத்துடைய இயக்கத்தில் கமலஹாசன், சரண்யா, கார்த்திகா போன்ற பல பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்காக கமலஹாசனுக்கு நேஷனல் விருது வழங்கப்பட்டது. நாயகன் போன்ற படம் இப்போ வரைக்கும் இயக்கப்படவில்லை என்பது தான் நிதர்சனமான உண்மைன்னே சொல்லலாம். கேங்ஸ்டர் படங்களுக்கு நாயகன் திரைப்படம் ஒரு முன்னோடி திரைப்படமாக பார்க்கப்படுது. வேலு நாயக்கர் கதாபாத்திரம் என்றளவும் மக்கள் மனசில் நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. அடுத்ததா மௌனராகம் திரைப்படம். 1986 மோகன், ரேவதி, இசைஞானி இளையராஜாவுடைய படைப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் மௌனராகம். இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜாவுடைய இசை ஒரு முதுகெலும்பாக அமைஞ்சுது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி பெற்றது மட்டுமில்லாமல் 175 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் திரையிடப்பட்டது. பல விருதுகளையும் தட்டி சென்ற இந்த படத்தை ஹிந்தி மற்றும் கன்னடத்தில் ரீமேக் செய்யப்பட்டது. அடுத்ததா ரோஜா. காதல் மற்றும் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக 1992 வெளிவந்த திரைப்படம் தான் ரோஜா. இதில் அரவிந்த் சாமி, மதுபாலா நடிச்சிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்கபலமாக அமைஞ்சுது. ஒரு கிராமத்து பெண்ணாக மதுபாலா இருப்பாங்க. ஒரு கிராமத்து பெண்ணான மதுபாலாவை இராணுவத்தில் வேலை செய்கிற அரவிந்த் சாமி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அரவிந்த் சாமியை ஒரு தீவிரவாத கூட்டம் கடத்திட்டு போக எதற்கிடையில் நடக்கிற காதல் போராட்டம் மற்றும் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தும் விதமாக அரவிந்த் சாமியுடைய நடிப்பு ரொம்பவே பிரம்மாண்டமாக பேசப்பட்டுச்சு. அடுத்ததா தளபதி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிரம்மாண்டமான வெற்றி கொடுத்த திரைப்படமாக பார்க்கப்படுறதுல தளபதி திரைப்படமும் ஒன்று. மணிரத்னத்துடைய பிரம்மாண்டமான இயக்கத்தில் 1991 ரஜினிகாந்த், மம்முட்டி, அரவிந்த் சாமி, ஸ்ரீவித்யா, பானுப்ரியா, சோபனா போன்ற பல பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. நட்பை மையப்படுத்தி அரசியலில் நடக்கிற அவலங்களை தோலுரிக்கும் படமாக தளபதி திரைப்படம் அமைஞ்சுது. இதுவும் கேங்ஸ்டர் திரைப்படங்களில் முக்கியமான திரைப்படமாக பார்க்கப்படுது. இசைஞான இளையராஜாவுடைய இசையில் சூப்பர் ஹிட்டான இந்த படம் 150 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் ஓடி பல சாதனைகளையும் படைத்தது. அடுத்ததா அஞ்சலி திரைப்படம். ஒரு காட்சி புல்லரிக்கும் விதமாக அமைக்கப்படுவதுன்றது அவ்வளவு சாத்தியமில்லை. அதையும் நிரூபித்தவர் தான் மணிரத்னம். அதுவும் 1990 வெளிவந்த அஞ்சலி படம் மூலமாக மணிரத்னம் நிரூபிச்சிருந்தார். ரகுவரன், ரேவதி, ஷாமிலி போன்ற பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இசைஞானி இளையராஜா இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பார். இளையராஜாவுடைய 500வது திரைப்படமாக அஞ்சலி படம் அமைஞ்சுது. அஞ்சலி கதாபாத்திரத்துக்காகவே 3 நேஷனல் ஃபிலிம் அவார்ட் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து ஆஸ்கருக்கு 1981 தேர்வு செய்யப்பட்ட படம் என்ற பெருமையும் அஞ்சலி திரைப்படத்துக்கு இருக்குது. அடுத்ததா பம்பாய். மகாராஷ்டிராவில் நடக்கிற இந்து முஸ்லீம் கலவரத்தை மையமாக வச்சு உருவான திரைப்படம் தான் பம்பாய். 1995 அரவிந்த் சாமி, மணிஷா கொய்ராலா போன்ற பிரபலங்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய இசை மாபெரும் வெற்றி பெற்றது. மத கலவரத்தை மையப்படுத்தி காதலுடைய சுவாரஸ்யத்தை அதிகரித்து ரொம்பவே பிரம்மாண்டமாக வெற்றி கொடுத்த திரைப்படமாக பம்பாய் திரைப்படம் பார்க்கப்படுது. இந்த படத்துடைய வெற்றியை வச்சு ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் போன்ற பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. இந்த படமும் பல விருதுகளை தட்டி சென்ற படமாக பார்க்கப்படுது. அடுத்ததா அலைப்பாயுதே.
காதல் காவியத்துல அலைப்பாயுதே ரொம்பவே முக்கியமான திரைப்படமா பார்க்கப்படுது. மாதவன், ஷாலினி மற்றும் ஏ ஆர் ரஹ்மான் இசையில வெளிவந்த இந்த படம் இளைஞர்கள் மனசுல என்றளவோ நீங்கா இடம் பிடிச்ச படமா பார்க்கப்படுது. மறைமுகமான நெகட்டிவ் விமர்சனங்களை கேட்டாலோ பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் பெரும் சாதனையை படைச்சதுன்னே சொல்லலாம். அப்பவே காதல் திருமணம் செய்து கொண்டால் எப்படி வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் மாறும் என்பதை வெளிக்கொண்டு வந்திருப்பாரு மணிரத்னம். எப்படி பல சாதனை திரைப்படங்களை இயக்குன மணிரத்னத்துக்கு 6 நேஷனல் பிலிம் அவார்ட், 4 பிலிம்ஃபேர் அவார்டையும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி மணிரத்னத்தை கௌரவிச்சிருக்காங்க.